இன்றைய வானிலை தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றை வேக மாறுபாடு காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 9 தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 10 தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 10 தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 11 தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 12 தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மலை பகுதிகளில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 13 தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 14 தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 15 தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஊட்டியே இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 10 தேதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12 தேதி வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12 தேதி வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 13 தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள், தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வட தமிழக கடலோர பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 12 தேதி முதல் 13 தேதி வரை லட்சத்தீவு பகுதிகள், கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை மதுரை விமான நிலையத்தில் 38.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது.
கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மிதமான மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் வரும் நாட்களில் வட கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது. ஆகவே வரக்கூடிய நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழை மாலை மற்றும் இரவு நேரத்தில் பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் மட்டும், அதாவது நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் தேனி மாவட்டங்களில் மட்டும் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மிதமான மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மட்டும் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்பக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை 6 கிலோமீட்டர் பகுதிக்கு உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறு தலா 5 கிலோமீட்டர் பகுதிக்கு உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர், கோயம்புத்தூர் மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா தலா 4 கிலோமீட்டர் பகுதிக்கு உள்ளது. நீலகிரி மாவட்டம் தேவாலா, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ தலா 3 கிலோமீட்டர் பகுதியில் உள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, நீலகிரி மாவட்டம் மேல் பவானி, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், சேலம் மாவட்டம் ஏற்காடு புதுச்சேரி தலா 2 கிலோமீட்டர் பகுதியில் உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடவனூர், சேலம், விழுப்புரம் மாவட்டம் முண்டியம் பாக்கம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம், தேனி மாவட்டம் பெரியார், தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், தேனி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில், ராணிப்பேட்டை மாவட்டம் தஞ்சாவூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டரா முத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் எறையூர், விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை கேவிகே ஏடபிள்யூஎஸ், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் தலா 1 கிலோமீட்டர் பகுதியில் உள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் பாட்காஸ்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். கடலூர், மதுரை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. அதே போல் கோயம்புத்தூர், நீலகிரி, தருமபுரி, திருநெல்வேலி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைவு. கரூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகம். இதுவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டத்தில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மிதமான மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழை பொறுத்தவரை எதிர்பாருங்க. வட கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் மழை பதிவாக வாய்ப்புள்ளது வருகின்ற நாட்களில். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை உணவுன்னு அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.